நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா சுவிட்சர்லாந்துங்க. ஏன் போட்டிருக்கா? எங்கடா போறடே நல்றா. பியர் வந்து ஒரு யூரோ, ஆனால் தண்ணி பார்த்தீங்கன்னா 2.5-3 யூரோ. இது என்ன நியாயம் இது? ஸ்கேன் பண்ணிக்கலாம், இதில் அப்படியே ஸ்கேன் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். இதுக்கு நல்லதுன்னா அவங்களே கொடுத்துட்றாங்க ஏபிசிடிஇன்னு. ஏன்னா ரொம்ப நல்லது. நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி 2-3 எபிசோட் போட்டோம், மறக்காமல் அதையும் பார்த்துருங்க. லாஸ்ட் எபிசோட் மெயினாக பாருங்கள். ஜெர்மனியோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாமே அந்த விலாகில் இருக்கும். இன்றைக்கி நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹலோ கைஸ், வெல்கம் டு எல்கே விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம ஜெர்மனி ட்ரிப்போட டே 4, அதாவது ஆகஸ்ட் 14 ஆகுது. நம்ம 11 வந்தோம். இதுக்கு முன்னாடி உள்ள எபிசோட்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கும்னு நம்புகிறேன். நிறைய கமெண்ட்ஸ் வந்துச்சு, நிறைய பேர் கேட்டிருந்தீங்க எப்படி வந்து கார் எடுத்தீங்க, எப்படி கார் ஓட்டினீங்க, எப்படி அது அங்கே வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வேறு மாதிரி இருக்குமே அப்படிங்கிற மாதிரி. எல்லாத்துக்குமே வந்து நான் டீட்டெயிலாக இன்னொரு வீடியோ போடுறேன். இவ்வளோ வந்து நம்ம வீடியோவுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் வரும்னு நான் நினச்சி கூட பார்க்கல. அது மாதிரி நேற்று என் பர்த்டேக்கு வந்து நிறைய பேர் வந்து விஷ் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப 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 நன்றி எல்லாருக்குமே. இப்போ நம்ம நடந்து போகிறோம் அப்படின்னா இந்த இதில் தான் நடந்து போகணும். அப்படி இந்த பாத்து வந்து சைக்கிளுக்கு இல்லைன்னு போயிட்டுருக்காரு. ஃபுல்லாகவே சைக்கிள் தான். நம்ம வந்து இது மாதிரி நடந்து போக முடியல அப்படின்னா இங்கே நிறையா வந்து இது மாதிரி எலக்ட்ரிக் பைக்ஸ் இருக்குது. அப்படியே நம்ம இதில் ஸ்கேன் பண்ணிக்கலாம், இதில் அப்படியே ஸ்கேன் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். இது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது, யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது மாதிரி ஒரு 10 மினிட்ஸ் போனோம் அப்படின்னா 2 யூரோ ஆகுது. 2 யூரோ 3 யூரோ எங்கடா நடந்து போயிட்டுருக்கிய இப்போ அப்படிங்கிற மாதிரி இருக்கும். என்ன தான் நம்ம கார் ரெண்டல் அப்படின்னு எடுத்துட்டாலுமே இங்கே வந்து பார்க்கிங்க்கு வந்து அவ்வளோ காசு வந்து இது பண்ணுறாங்கங்க. ஃப்ரீ பார்க்கிங் எங்கே இருக்குது அப்படின்னு வந்து சர்ச் பண்ணிக்கிட்டே இருந்துருக்கோம். ஃப்ரீ பார்க்கிங் இங்கே வந்து கரெக்டாக 850 மீட்டர்ஸில் இருக்குது. அதனால் சரி ஓகே, இதிலையே நம்ம வந்து 50 யூரோஸ் கிட்டே வந்து ஸ்பெண்ட் பண்ணோம். நம்ம ஃப்ரீ பார்க்கிங்கில் நிப்பாட்டிட்டு அப்படியே நடந்து நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு. இப்போ போட்டிருக்கா எங்கடா போறடே நல்றா. 7500 மீட்டர்ஸில் இருக்குது. 7 மினிட்ஸு. நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா சுவிட்சர்லாந்துங்க. எனக்கு ரொம்பவே பிடிச்ச கண்ட்ரி. சின்ன வயசுலேருந்தே வந்து நான் வந்து சுவிட்சர்லாந்து போகணும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தேன். நம்ம இப்போது ரெண்டல் கார்ஸ் எடுத்துகிட்டு இங்கேருந்து சுவிட்சர்லாந்து போக போகிறோங்க. அதாவது பார்த்திங்கன்னா ஒரு 350-400 கிலோமீட்டர்ஸ் வரும். நார்மலாக போக முடியாதுங்க, நிறையா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது. அதே மாதிரி இது வந்து இது ஒரு கண்ட்ரி, சுவிட்சர்லாந்து வந்து அனதர் கண்ட்ரி. அதாவது நம்ம இந்தியாவிலேருந்து வேறு கண்ட்ரி போகிற மாதிரி. ஆனால் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்னால் ரொம்ப ஹார்டாக இல்லை. ஜஸ்ட் அங்கே ஒரு பர்மிட் மட்டும் வாங்கணும். இப்போ லடாக் போகிறோம்னா பைக்கில் போகிறோம்னா பர்மிட் வாங்குறோம்ல, அதை மாதிரி ஒரு பர்மிட் வாங்கணுமா. சுவிட்சர்லாந்து வேறு லெவலில் இருக்கும், அதுவும் ஃப்ளைட்லேயோ ட்ரெயின்லேயோ இல்லை, நம்ம காரில் அதுவும் நானே ஓட்டிகிட்டு இங்கே வந்து சுவிட்சர்லாந்து போக போகிறேன். நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்துருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது நீங்கள் ஜெர்மனி வந்துட்டு இது மாதிரி ரெண்டல் கார்ஸ் எடுத்துகிட்டு போகணுனாலும் சரி, இல்லை சுவிட்சர்லாந்து போகணுனாலும் சரி, இல்லை பைக்கில் போகணுனாலும் சரி, எதுனாலுமே இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களிடமிருந்து விடைபெறுவது எல்கே, பாய். ஃபைனலாக நம்ம கார் எடுத்தாச்சு. கார் எடுத்துட்டு பார்க்கிங்லேருந்து இப்போ கிளம்பிகிட்ருக்கோம். சிக்னல் போட்டிருக்காங்க. இந்த மே இதை டிஸ்பிளே காட்டினா மட்டும் கோடு கோடாக வருது. நம்ம வீடு கரெக்டாக 900 மீட்டர்ஸில் இருக்குது. ஓகே, என்ன தான் காரு போட்டால் கொஞ்சம் படபடப்பாக இருக்குது. சிக்னல் போட்டால் போவோம். மெயினாக நம்ம இப்போது சுவிட்சர்லாந்து போகிறதுனால அங்கே நார்மல் இங்கே ஜெர்மனியில் உள்ள நெட்பேக்குனால் ஒர்க் ஆகாதான், அதனால் சொல்லியிருந்தாங்க.
நம்ம அதுக்குன்னு வந்து இன்டர்நேஷ்னல் ரோமிங் பேக் போடணும். இப்போது 5 டேஸ்க்கு பார்த்தீங்கன்னா 1 GB யூஸ் பண்ணிக்கலாம், 755 வருது. அது என்னென்ன கண்டிஷன், ஜெர்மனியோடது ஒர்க் ஆகும் ஆனால் ரொம்ப ரேட் அதிகமாக எடுக்கும். ஓகே, இது 180 கண்ட்ரீஸில் வந்து இது ஒர்க் ஆகும். சுவிட்சர்லாந்து இருக்கா? சுவிட்சர்லாந்து இந்த ஒர்க் பாருங்கள் கடைசியாக. ஓகே, இந்த பேக்கை போட்டுற வேண்டியதான். இது இல்லைன்னா நம்மளால் 5 நாள் போதும், 5 நாளுக்கு நல்லா ஊருக்கு வந்துடுவோம். என்னது, ரூம் புக்கிங்கா? இல்லை, இது அது பேர் என்னது, டோல், டோலுக்கு பே எப்பவுமே பே பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, டோலுக்கு கண்ட்ரி விட்டு கண்ட்ரி போகிறதுனால. ஆமாம், டோல். இது வந்து ரீசார்ஜு, இது வந்து டோலு, ரெண்டு பேருமே அப்படியே ஒர்க் பண்ணிக்கிட்டே போக வேண்டியதான். கைஸ் நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைனலாக காரை எடுத்துகிட்டு ஹரிணியும் பிக் பண்ணிவிட்டு நம்ம இங்கே இந்தியன் ஸ்டோர் வந்திருக்கோம், கிராசரி ஸ்டோரு. இது நான் எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி இதில் போடுறாங்களே, போட்டோம்னா அமௌண்ட்டு வந்து தருவாங்களாம். அதாவது பார்த்திங்கன்னா 25 சென்ட்டுங்கிறாங்க, 25 சென்ட். 100 சென்ட்டுன்னா 1 யூரோ. அப்படியே கையோட திருப்பிட போகுது, பின்னாடி போ. 25 சென்ட்டா? ஓகே, பணம் எதில் வரும்? பணம் வந்து வராது, இது ரிசிப்ட் வரும். ரிசிப்ட் வந்துருச்சு. ஓகே, இப்போ பில்ல வந்து கழிச்சிடும். ஓகே, இப்போ வந்து நம்ம அந்த பாட்டில் போட்டதுக்கு வந்து 25 சென்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ இது மாதிரி இந்த ட்ராலி எடுக்கிறதா இருந்தாலுமே நம்ம அவங்க இஷ்டத்துக்கு எடுத்துகிட்டு அப்படி போக முடியாது, நம்ம வந்து அமௌண்ட்டு வந்து லாக் பண்ணியிருக்கோம். ஓகே, சுவிட்சர்லாண்டில் பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா டபுள் மடங்கு இருக்கும் காஸ்ட்டு. அதனால் வந்து என்னென்ன ஐட்டம்ஸ் நம்மளாகவே ஸ்நாக்ஸாக இருக்கட்டும் அதெல்லாம் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறத பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். குடமிளகா, தக்காளி, தக்காளி 1/2 கிலோ பார்த்தீங்கன்னா 1 point, அதாவது 1.5 யூரோ. மின்ட்டு இது எவ்வளோ? கொத்தமல்லி, கருவேப்பிலை, கொத்தமல்லி தானே அது? ஓ, மின்ட் அது, ரைட்டு. புதினா எவ்வளோ பாருங்க, 69 சென்ட், 40 கிராம். 40 கிராம், 69 செட்டா? நம்ம இதில் அப்படியே ஃப்ரீயாக எடுத்து கேட்பாங்களே. கேரட்டு, கேரட் எவ்வளோ? 2 யூரோ. ஆக்சுவலி இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ஒன்று இருக்கும், இன்ட்ரெஸ்டிங் கிடையாது, மேபி தெரியாதவங்களுக்கு. நியூட்ரிஸ்கோர்னு இருக்கும், ஏன்னா அது உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு இருக்கும், சீனா அது உடம்புக்கு இருக்கிறதே குப்பையானதுன்னு இருக்கும். நமக்கு நல்லதுன்னா அவங்களே கொடுத்துட்றாங்க, ABCDEன்னு. ஏன்னா ரொம்ப நல்லது, பி இருக்கா இதில், ஈன்னு போட்டிருப்பாரு. ஓகே, அப்போனா உடம்புக்கு நல்லது இல்லை, உடம்புக்கு நல்லது. ஏன் போட்டால் அதில் சுகர் கண்டென்ட் அதிகமாக இருக்கும், அதனால நம்மளுக்கு. ஓகே, ப்ராப்ளம் நியூட்ரிஷன் வந்து அதில் கம்மி, நியூட்ரிஷன் இல்லை, கெடுதல்னு சொல்ல முடியாது, நியூட்ரிஷன் கிடையாது. இந்த இதில் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கே, அதாவது அந்த ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த்னு வந்து தியேட்டரில் போடுவாங்க, ஆனால் இது விற்பாங்களே அதை மாதிரி. இப்போ இதுலலாம் டீன் இருக்குது. எதுக்கு இதில்? இதில் க்ரீம் எதுவுமே இல்லை, பட் இருந்தாலும் இதில் பட்டர் நிறையா இருக்குது. இது வந்து டி, இது இ கிடையாது, இ ரொம்ப கெடுதல் கிடையாது, பட் ஆனால் ஒரு கிரேடு முன்னாடி, ஜஸ்ட் பாஸு, ஜஸ்ட் பாஸ்ல அந்த பிஸ்கட் வந்து தப்பிச்சிட்டு. இன்னும் நிறைய ஏ ஏதாவது இருந்தா நான் பாக்குறேன். ஏ 18 வயசுக்கு கீழே உள்ளவங்க தான் சாப்பிடணுமா? ஏன்னா நட்ஸ் ஒரு நியூட்ரிஷனான ப்ராடக்ட் இருக்கு, அது உடம்புக்கு ஹெல்த்தினா. இதில் பாருங்க, ஏ இப்போ சரக்கு இங்கே இருக்குன்னா மேலே இருக்கு அதோட ரேட்டு, நான் இங்கேயே பார்த்துட்டேன். எகமைசர் வந்து 14.49, நம்ம ஊர் ஜாக்கி 19, ஜாக் டேனியல்ஸ் 19 வருது. அந்த மாதிரி அது ஒரு உள்ளது வந்து மேலேயே இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் முன்ச்சன், முன்ச்சன் இது வந்து முன்ச்சினர், முன்ச்சினர் ஹெல், முன்ச்சனோட பீர் அது, ஒன் பிராண்டு முன்ச்சினர் ஹெல் தான் இங்கே வந்து ரொம்பவே ஃபேமஸான பியரு. 1 யூரோனால் 90 ருபீஸ் தான் இருந்தது. இது மட்டும் பியர் வந்து 1 யூரோ, ஆனால் தண்ணி பார்த்தீங்கன்னா 2.5-3 யூரோ. இது என்ன நியாயம் அது? இந்த பாட்டிலில் வாட்டர் பார்த்திங்கன்னா 29 சென்ட், அதாவது 0.29 போட்டிருக்கு. இன்கேஸ் நம்ம வந்து தண்ணி எல்லாத்தையுமே குடிச்சிட்டு இந்த பாட்டிலில் வந்து ரிட்டர்ன் பண்ணுறோம் அப்படின்னா அதிலே போட்டிருக்கு பாருங்கள், 25 சென்ட் வந்து நமக்கு கொடுத்துருவாங்க. இது நல்லா இருக்கே. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா பாட்டில்ஸை வந்து நம்ம கீழே போடக்கூடாது, தேவையில்லாத இடத்துல நம்ம வந்து திரும்ப வந்து இங்கே தான் கொடுக்கணுங்கிறதுக்காக இதை மாதிரி இது பண்ணிகிட்ருக்காங்க. ஓகே, இதுவும் நல்லா தான் இருக்குது.
வச்சுக்கணுமா. அதுலேயும் வந்து மேலே போட்டுடுறாங்க, நம்ம அது சிக்னல் போட்டால் தான் எடுத்துக்கணுமா. என்னென்ன சொல்கிறாங்கப்பா, ரெண்டு கார்டு போட்டு விட்டுருணும் அது மாதிரி. இது ஏன் ட்ராலிக்கு வந்து அந்த பணம் கட்டுறோம் அப்படின்னா, நம்ம இப்போ ட்ராலி எடுத்துகிட்டு போகிறோமா, நம்ம காருக்கிட்ட எடுத்துகிட்டு போயிட்டு ஜாமான்னா தூக்கி வச்சுட்டு அப்படியே பப்பரகான் போட்டு போனோம்னா அதான். அப்போ நம்ம ஏதாச்சும் ஒரு அமௌண்ட்டு பே பண்ணியிருந்தோம் அப்படின்னா திரும்ப அதே இடத்துல போய் வச்சுட்டு நம்ம எடுத்துகிட்டு வரணும். மியூனிக் வந்து சிட்டியிலேருந்து நம்ம வெளில வந்துட்டோம். வெளில வந்து இப்போ நம்ம சுவிட்சர்லாந்து நோக்கி போய் கொண்டு இருக்கிறோம். சுவிட்சர்லாந்துக்கு கரெக்டாக பார்த்தீங்கன்னா 291 கிலோமீட்டர்ஸு, அது அதுக்கும் ஃபைனா, அதாவது 100 தான் போகணும், 100 கீழே வரக்கூடாது. அட்டா மாமே.